our channel Evergreen Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பன்னீர் கோல்டன் ஃப்ரை. இது வந்து ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்ல ஸ்டார்டர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். பண்றது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ், ரொம்ப கம்மியான நேரம்தான் எடுத்துக்கும். வாங்க ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். இன்றைக்கி நான் ரெசிபி பண்ணுறதுக்கு 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த பன்னீர் கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 சிட்டிகை மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் கை வச்சு பிசையும் போது பன்னீர்லாம் வந்து உடஞ்சிரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பாருங்கள். இப்போ மசாலா எல்லாம் பன்னீர் கூட நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததான் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் மைதா தான் ஆட் பண்ணுவாங்க இந்த ரெசிபிக்கு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், சோள மாவு. இது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன், மிளகுத்தூள். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஏற்கனவே பன்னீரில் உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இதுக்கு ஆட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 1 சிட்டிகை மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நம்ம பன்னீர் கோட் பண்ணும்போது நல்லா கோட் ஆகும் இது. இதுக்கு அடுத்ததான் நமக்கு தேவையான பொருள் பிரெட் க்ரம்ஸ். நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு மசாலாவில் கோட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் ரெடியாக இருக்குது, பிரெட் க்ரம்ஸும் ரெடியாக இருக்குது, பன்னீரை கோட் பண்ண வேண்டிய பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா பன்னீரையும் செஞ்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் வீட்லேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். அது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நார்மல் பிரெட்டை வந்து நம்ம ஒரு முறை கல்லில் வந்து லேசாக டோஸ்ட் பண்ணி எடுத்து அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் இதெல்லாம் கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே பொரிக்கணும்னு கிடையாது. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மார்னிங்கே கூட இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ஈவினிங் தேவைங்கும் போது நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பன்னீரை ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பன்னீர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகிடும். மேலே கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். லேசாக இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி போட்டுட்ருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்கள், பன்னீரெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக ஃப்ரை ஆகியிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்ட ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் கோல்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சத்தமே சூப்பராக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம பன்னீர் கோல்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் டீ டைமில் டீ கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுமா, உடனே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.